வணக்கம் மக்களே, வெல்கம் டு மூவி மேன் தமிழ். நம்ம சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் அழுத்திக்கிங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் மக்களே, வெல்கம் டு மூவி மேன் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2014 ஒரு அமெரிக்கன் ஹாரர் த்ரில்லர் சூப்பர் நேச்சுரல் ஹாரராக வெளியாகக்கூடிய லாஸ்ட் ஷிப்ட். இந்த படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். இந்த படத்தோட கான்செப்டை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து ஒரு பேய் படம். அதனால் ஒரு ஹீரோவோ இல்லை வழக்கம் போல் ஒரு ஹீரோயினோ இல்லை வழக்கம் போல் ஒரு குடும்பமோ ஒரு பழடைஞ்ச இடத்துல விடப்படுறாங்க. அந்த இடத்துல ஏற்கனவே பேய் இருக்குன்னு தெரிஞ்சு அவங்க போவாங்க. இதுக்கப்புறம் அந்த பேய் இவங்களை என்ன பண்ணிச்சு, இவங்க அந்த பேய் என்ன பண்ணாங்க, எப்படி தப்பிச்சாங்க, யார் வந்து சரி பண்ணி கொடுத்தாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. அதே மாதிரியான சிமிலர் ஸ்டோரி தான் இந்த படத்துல தான், ஆனால் டோட்டலி டிஃப்ரெண்ட். அது என்ன டிஃப்ரெண்ட்ன்றதை நம்ம ரிவ்யூக்குள்ளே போய் பார்ப்போம். இப்போது இந்த படத்தோட ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒன்று ரெண்டு மூணு இம்பார்ட்டண்டான பாயிண்ட் நான் சொல்லிடுறேன். அதை மனசில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த படம் பார்க்கறதுக்கு. ஒன்றாவது, இந்த படத்தில் 18+ சீன்ஸ் உண்டு. அதனால் இந்த படத்தோட ட்ரெய்லர் இருக்கே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ட்ரெய்லர் முதல்ல பார்த்துருங்க, அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கோங்க நீங்கள் யார் கூட ஷேர் பண்ணி இந்த படத்தை பார்க்குறீங்களா இல்லை தனியாக பார்க்குறீங்களான்னு. ரெண்டாவது, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது, நீங்கள் நைட் நேரத்தில் தனியாக ஒரு நல்ல ஹெட்செட்லேயோ இல்லை நல்ல ஒரு ஹோம் தியேட்டர் இருக்கிற சிஸ்டம்லேயே பார்த்தீங்கன்னா தான் இந்த படத்தோட முழு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அந்த அளவுக்கு ஒரு ஜம்ப்ஸ்கேர் ஆகட்டும், ஹாரர் எலமெண்ட்ஸ் ஆகட்டும் இந்த படத்தில் இருக்குது. அது இல்லாமல் இந்த படத்தோட எடுக்கப்பட்ட அந்த சரௌண்டிங், அந்த என்வரன்மெண்ட் இருக்கு இல்லையா, அதுவே நம்மளை அப்படியே இமர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டு போயிடும். அதனால் கண்டிப்பாக இதை தனியாக பார்க்கறதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இதையும் பலவீனமாக இருக்கிறவங்க கண்டிப்பாக பார்க்காதீங்க. மூணாவது, இந்த படம் பல வெப்சைட்டில் 100% ரேட்டிங் எடுத்திருக்கு, ஆனால் பல வெப்சைட்டில் இந்த படம் கொஞ்சம் கம்மியாகவே ரேட்டிங் எடுத்திருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக சொல்கிறேன், இந்த படம் ஒரு அனபிள் சீரிஸோ ஒரு காஞ்சரிங் சீரிஸோ ஒரு எக்ஸாஸ்ட் சீரிஸோ என்ன இம்பாக்ட் ஏற்படுத்தோ அந்த ஈக்குவலான இம்பாக்டை நம்மளுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தும். நான் 100% கேரண்டி. ஏன் மார்க் வந்ததுன்னு என்ன கேட்காதீங்க. சில ஜஸ்ட் பாஸ் வாங்கின மாணவர்கள் லைஃப்பில் எவ்வளோ பெரிய இடத்துக்கு போய் சாதிச்சு இன்றைக்கி பெரிய பிஸ்னஸ் மேனாக நிற்கிறாங்க. அந்த மாதிரியாக தான் இந்த பேய் படத்தையும் நான் பார்க்குறேன். இதை மனசில் வச்சுட்டு இந்த படத்தை பாருங்கள். இப்போது இந்த படத்தோட ரிவ்யூக்குள்ளே நம்ம போயிடணும். இந்த படத்தோட ரிவ்யூ பொறுத்த வரைக்கும் பிளாட்டை பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் நடிச்சிருக்கிறவங்க ஃபீமேல் ஓரியன்டட் மூவி, அதனால் ஹீரோயின் மட்டும்தான் மெயின் லீடாக இந்த படத்தில் இருக்கிறாங்க. அவங்களே சிங்கிள் ஷோல்டராக இந்த படத்தை தூக்கிட்டு போய் நிறுத்திருக்கிறாங்க மொத்த கதையும். இந்த படத்தில் நடிச்சிருக்கவங்க பேர் ஜூலியானா ஹார்கவே. இவங்க ஏற்கனவே ஏரோ, த வாக்கிங் டெட் இப்படி உட்பட பல ஃபேமஸான சீரீஸில் கேரக்டர் ரோல்ஸ் ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸோடு இந்த படத்தில் கலாயிருக்கிறாங்க. இவங்க ஆக்டிங் பக்காவாக இருக்கும் அதை நான் முன்னாடி சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஜெசிகா லாரன் அப்படின்ற ஒரு கேரக்டர் நேமில் தான் அவங்க ப்ளே பண்ணியிருக்காங்க, ஒரு புதிய ஒரு போலீஸ் ஆஃபீஸராக. இந்த படத்தோட கதை என்னென்னா, இப்போ இந்த ஜெசிகா லாரன்றவங்க ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு நைட் ஷிஃப்ட்டு போடுறாங்க. இவங்களுக்கு ஒரு காலி பண்ணப்பட்ட ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கடைசியாக இவங்க தான் போய் வேலை பார்க்க போகிறாங்க. அந்த ஷிஃப்ட்டுக்கு இவங்க போய் நைட் ஷிஃப்ட் அட்டன் பண்ணுறாங்க. புதுசாக வேலை செஞ்சிருக்கிறதுனால கரெக்டான டைமுக்கு போய் அட்டன் பண்ணிடுறாங்க. அங்கே ஏற்கனவே பழைய ஷிஃப்ட்டில் இருக்கிற ஒரு ஆஃபீஸர் இவங்ககிட்ட சாவி கொடுத்து, இந்த வருமா இந்த போலீஸ் ஸ்டேஷன் காலி பண்ணியாச்சு வேறு பில்டிங்க்கு, இதுதான் கடைசி நைட்டு, நீ கடைசி ஷிஃப்ட்டு இங்கே இருக்க போகிற, இதுக்கப்புறம் மொத்தமாக சேர்ந்து நாளைக்கு நம்ம அந்த பில்டிங்கு தாவிடுவோம். அதனால் ஒரு மூணே மூணு ரூல்ஸ் தான், அது சிம்பிளாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த ஷிஃப்ட்டை நீ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிடலாம். இதுக்கப்புறம் தான் இந்த ஷிஃப்ட்டில் நீ எப்படி பண்ணுற பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றத வச்சு தான் உனக்கு நாளைக்கு வேறு வேலை என்ன அசைன் பண்ண போகிறாங்கன்றதே இருக்குது. அதனால் ஒழுங்காக பார்த்துக்கன்னு சொல்லி ஒரு மூணு ரூல்ஸ் சொல்கிறாரு. என்ன ரூல்ஸ்னா, இங்கே ஒரு லேண்ட்லைன் இருக்குது, இந்த லேண்ட்லைனுக்கு ஃபோனே வராது, இருந்தாலும் ஒரே ஒரு ஃபோன் மட்டும் வரும். என்னென்னா ஒரு மூணு மணிக்கு மேலே நைட்டு இந்த எவிடன்ஸ் ரூம் ஒன்று இருக்குது, அங்கே இருக்கிற எவிடன்ஸ் எல்லாம் பேக்கப் பண்ணிவிட்டு கடைசியாக போகிறதுக்கு ஒரு டீம் ஒன்று வரும், ரெண்டு பேரோ ஒருத்தரோ வருவாங்க. அவர் வரதுக்கு முன்னாடி உனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, அந்த ஃபோனை நீ ஒழுங்காக முடிச்சுட்டு இருந்து அட்டன் பண்ணி அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பேக் பண்ணி கொடுத்து கரெக்டாக புது ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சு அட்ரஸ் சொல்லி, இது உன்னுடைய முதல் டியூட்டி. ரெண்டாவது டியூட்டி, இந்த ஸ்டேஷன் வந்து ஒரு பழைய ஸ்டேஷன் இல்லையா, அதனால் ஈஸியாக இதுக்குள்ளே பிரேக் அண்ட் என்டர் பண்ணுவாங்க. நிறைய பேர் ரோட்டில் போகிறவங்க திருடனாலாம் அவங்கெல்லாம் அப்படி யாரும் உள்ளே வராமல் நீ இந்த ஸ்டேஷனை ஒழுங்காக இந்த ஒரு நைட்டுக்கு ஒப்படைச்சி காலையில் என்கிட்ட கொடுத்துரு. இது ரெண்டாவது டியூட்டி. மூணாவது டியூட்டி என்னென்னா, இந்த ஸ்டேஷனில் பல அமானுஷ்ய விஷயங்கள் நடந்திருக்கு, அது உனக்கே தெரியும், ஏன்னா உங்கள் அப்பா வந்து இந்த ஸ்டேஷன்லேயே இறந்துருக்கிறாரு ஒரு ஷூட் அவுட்டில், அதனால் நீ கொஞ்சம் உஷாராக எதுவும் பார்த்துருந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவியை இவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் நைட்டு 9 மணிக்கு டோரை லாக் பண்ணிவிட்டு மெயின் டோரை இந்த ஸ்டேஷனில் இவங்க டியூட்டி ஆரம்பிக்கிறாங்க. இவங்க என்னென்னா அமானுஷ்ய விஷயத்தை சந்தித்தாங்க, அதுக்கு யாரெல்லாம் காரணம், அதுக்கு என்ன பேக் ஸ்டோரின்னு இவங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அதுலேருந்து இவங்களால் வெளியே வர முடிஞ்சா இல்லையா, இவங்க எந்த அளவுக்கு ஒரு மென்டலி பாதிக்கப்படுறாங்க, இதெல்லாம் சேர்த்து கிளைமேக்ஸாக கொடுத்துருக்கிறது தான் இந்த படம் லாஸ்ட் ஷிஃப்ட். இந்த படத்தில் ஒரு ரெண்டு மூணு விஷயம் நம்ம பேசலாம். ஒன்று, இந்த படத்தோட மேக்கப்பு. இந்த மேக்கப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோயின் ஜூலியானா ஹார்கவேக்காக போடப்பட்ட மேக்கப் ஆகட்டும், இல்லை இந்த படத்தில் வர பேய்ங்க சில சீனில் வர பேய்களுக்கு போடப்பட்ட மேக்கப் ஆகட்டும்,
எஸ்எஃப்எக்ஸ் அந்த அளவுக்கு பக்காவாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. தேவையான அளவு உப்பு சமையல்னு சொல்கிற மாதிரி தேவையான அளவு மேக்கப், தேவையான ஆர்டிஸ்ட்டுக்கு தேவையான கேரக்டருக்கு தேவையான டைமில் போட்டிருப்பாங்க இந்த படத்தில். ரெண்டாவது, இந்த படத்தில் ஜம்ஸ்கேர்ஸ் பக்காவாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி ஃபேமஸான ஹாரர் சீக்வல்ஸ்லாம் எப்படி ஒரு ஜம்ஸ்கேர்ஸ் இருக்குமோ அதை போல ஒரு படி மேலாகவே இருக்கும். ஏன்னா முக்கியமாக இந்த படத்தோட ஸ்டோரியும் ஸ்க்ரீன் பிளேவும் அது பெரிய ஒரு பேக்கப். ஏன்னா தனியாக இருக்கிற ஒரு கேரக்டர், தனியாக இருக்கிற ஒரு பாழடைஞ்ச பங்களா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறதுனால படம் பார்க்க ஒரு ஆரம்பித்த ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமே நம்ம இந்த படத்துக்குள்ளே போயிடும். அதனால் நம்மளுக்கு அந்த சுச்சுவேஷனுக்கே கொண்டு போயிடுறாங்க இந்த படக்குழுவினர். மூணாவது, இந்த படத்தோட ஆர்ட் ஒர்க்கு ஒரு பழைய காலி பண்ணப்பட்ட ஒரு போலீஸ் ஸ்டேஷன், அழுக்கான ஒரு பாத்ரூமு, கலைஞ்சி கிடக்கிற ஒரு ஃபைல் ரூமு, அந்த மாதிரி ஒரு டைனிங் ரூமு, ஒரு டின்னரே இல்லாத ஒரு டைனிங் ரூமு, இதெல்லாம் பக்காவாக செட் பண்ணி நம்ம முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திருப்பாங்க. இது செட்டுன்னே நம்மளால் கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ஒரே பில்டிங் செட்டுக்குள்ளே எடுக்கப்பட்ட படம் தான் இது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். வழக்கம் போல் வேறு ஒரு நல்ல படத்தோட ரிவ்யூவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் அந்த கிளைமாக்ஸ் கீழே போடு.